நெஞ்சு வலி உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன கைப்பக்குவம் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கரிஞ்சீரகம் வந்து அரை ஸ்பூன் அளவு, ரோஜாப்பூ வந்து ஒரு சிட்டிகை, என்ன அதே மாதிரி வந்து தாமரைப்பூ அதுவும் ஒரு சிட்டிகை. அது இது ரெண்டையும் நல்லா வந்து இந்த மூணையும், அதாவது கரிஞ்சீரகம், ரோஜா இதழ் பொடி, தாமரைப்பூ பொடி, இந்த பொடிகள்லாம் வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் அலைஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பொடியை எங்கேயாவது வாங்கிடலாம். இந்த பொடிகளை வந்து ஒன்றாக்கி, அதாவது அது அரை ஸ்பூன், இது ஒரு சிட்டிகை, தாமரைப்பூ ஒரு சிட்டிகை, ரோஜாப்பூ ஒரு சிட்டிகை, தாமரைப்பூ ஒரு சிட்டிகை எடுத்து நல்ல ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அது நல்லா வத்தணும். வத்தி நல்லா கொதிச்சுட்டு ஒரு கிளாஸாவது வரணும். ரெண்டு டம்ளர் வைக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் வரணும். அந்த இதை வந்து நீங்கள் பருகிட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா, நெஞ்சு வலி ஏற்படக்கூடியவங்களுக்கு நெஞ்சு வலி உடனே சரியாகும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் கைப்பக்குவத்தில் இருந்தது, இன்றைக்கி வந்து அழிஞ்சிட்டு வருது. அதுதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ உடனே நெஞ்சு வலி அப்படின்னா உடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் ஐசியூவில் தூக்கி வச்சுருவீங்க. பெரிய தவறு செய்கிறோம் நம்ம. இந்த மாதிரி நிலையிலேருந்து நம்ம மாறணும். அடுத்தபடியாக உள்ளது, அதாவது தொடர் இருமல் உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன பக்குவங்கள் சொல்லியிருக்காங்க. அரை ஸ்பூன் கரிச்சீரகத்தோட ஒரு சிட்டிகை சித்தரத்தை பொடி இரண்டையும் கலந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியில் ஒரு கொதி தான் வைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு பொங்கு பொங்குனோடனே இறக்கி அதில் ரெண்டு ஸ்பூன் தேன் கலந்து குடிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த தொடர் இருமல் படிப்படியாக சரியாகி வந்துடும். சளி இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கும். அதனால் வரக்கூடிய மூச்சுத்திணறல் இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சித்தரத்தையும் கரிஞ்சீரகமும் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது, அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தாக்கில் அல்சர் நோயாளிகள், அதாவது குடல் புண் உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன பக்குவங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கரிஞ்சீரகத்தை வந்து அரை ஸ்பூன் அளவு எடுத்து அதோட, அதாவது ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சீனியும் பாலும் கலந்து டீ எப்படி குடிக்கணுமோ அதே மாதிரி பருக சொல்கிறாங்க. அப்படி பருகினாங்கன்னா அந்த குடல் புண் நோய் வந்து சரி பண்ணுது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பால் சேர்த்துக்கிடுங்க, நல்ல பாலாக, நல்ல பசும்பாலாக சேர்த்துக்கிடுங்க. குடல் புண் உள்ளவங்களுக்கு இதை மருந்தாக மாற்றியிருக்காங்க. அது போக இந்த கரிஞ்சீரகத்தோட அதிமதுரம் பொடி, அதாவது ஒரு சிட்டியை எடுத்து அதையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த குடல் புண்ணு நோய்கள் வந்து சரி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்குதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கரிஞ்சீரகமும் அதிமதுரமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அடுத்தபடியாக உள்ளதை பார்ப்போம். அடுத்தபடியாக வந்து குழந்தை உண்டாகின தைமர், அதாவது அந்த டெலிவரி டைத்தில் வந்து சில குழந்தைகள் வந்து மறிச்சிடும், மறித்து அந்த டெலிவரி ஆக முடியாமல் அந்த தாய்க்கும் சேய்க்கும் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த குழந்தைகளை வந்து மறித்த குழந்தைய வெளியேற்றுறதுக்காக ஒரு சின்ன பக்குவங்கள் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஸ்பூன் கரிஞ்சீரகத்தை வந்து நல்லா அரைச்சி அந்த அரைச்ச பவுடரை அத்திரிச்சிக்கிங்க. அதோட கருப்பட்டி, அது வந்து ஒரு, அதாவது ஒரு துண்டு கருப்பட்டியை சேர்த்து நல்லா அரைக்க சொல்கிறாங்க. அரைச்சி அந்த தாய்மார்களுக்கு நல்லா சவைச்சி சாப்பிட சொல்கிறாங்க. அப்படி சாப்பிட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த மறிச்சு கிடக்கிற அந்த குழந்தை திரும்பி வெளியில் வந்துடும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளதாக அந்த கரிஞ்சீரகத்துக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இதை வந்து அந்த மாதிரி அபாயகரமான சூழ்நிலைகளில் நிறைய இதை பயன்படுத்தலாம், கரிஞ்சீரகத்தை. அதனால் இதை செய்து பாருங்கள். அந்த காலகட்டத்தில் ஏதாவது கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும். ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு வர்றதுங்காட்டியும் உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலைகள்லாம் நேரும். அந்த மாதிரி நேரத்தில் இதை பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தபடியாக இப்போ நமக்கு நீர் கோர்வை நோய் இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து உடல்லையும் உடல் வலி ஏற்படும், கால் வலி, கால் வீக்கம் ஏற்படும், கையில் வீக்கம் ஏற்படும். மணிக்கட்டு மணிக்கட்டாக நீர் ஏறி இருக்கும், அந்த இடங்களில் வலி வரும். மூட்டு வலி உண்டாகும் இருக்காங்க, கழுத்து வலி உண்டாகுங்காங்க, படியில் ஏறணுன்னா மூச்சு அதிகமாக வாங்கும் அப்படிங்காங்க, அதிக தொலைவு பிரயாணம் செய்தால் காலில் வீக்கம் ஏற்படும், காலை தொங்க போட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா காலில் வீக்கம் இருக்கும் அப்படிங்காங்க. ரொம்ப ட்ராவல், அதாவது லாங் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா
இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்படிங்காங்க. காலில் வந்து நடந்தோம்னா கரண்ட்டை ஜாயிண்டில் வந்து பயங்கர பெயின் உண்டாகும், அதில் வீக்கம் வரும் அப்படிங்காங்க. உடம்பில் வந்து அங்கங்கே நீர் தங்கிட்டு அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதுக்கு தான் மேற்கொண்ட பக்குவத்தை வெறும் அரை ஸ்பூனு பவுடரை கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த நீரை வந்து காலை மாலை ரெண்டு நேரம்னாலும் எடுத்துக்கிடலாம். இது சாப்பாடுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க, சாப்பாடு முன்னோட்டி எடுக்காதீங்க. ஏன்னா அதே மாதிரி காலையில் நீங்கள் வாக்கிங் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்பாடுக்கு முன்னக்கூட்டியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா அது நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்ததாக எடுத்தாக்கில் வரும். இது வந்து குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு பால் சுரப்பு உண்டாக்குறதுக்காக ஒரு சின்ன பக்குவங்கள் கொடுத்துருக்காங்க. இது இந்த கருஞ்சீரகத்தை வந்து அரை ஸ்பூன் அளவு எடுத்து நல்ல பசும்பாலில் போட்டு நல்லா கொதிக்க வைக்க சொல்கிறாங்க. பசும்பால் வந்து நமக்கு தேவைக்கு 1.5 டம்ளரோ 1 டம்ளரோ நமக்கு தேவைக்கு எடுத்துக்கிட சொல்கிறாங்க. அந்த கொதித்த அந்த கருஞ்சீரக பாலில் 2 ஸ்பூன் தேன் கலந்து சில நாள் பருகி வந்தாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நல்ல பால் சுரப்பு உண்டாகும், அந்த தாய்மார்களுக்கு பால் சுரப்பு உண்டாகும், குழந்தைகளுக்கு நல்ல உணவாக மாறிடும். ஏன்னா அது சத்தான உணவு பார்த்துக்குங்க. அந்த பாலை பருகின குழந்தைகள் வந்து மிக மிக ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. தாய்மார்களுக்கு வந்து கண்டிப்பாக உணரணும். நம்ம அந்த புட்டி பால் கொடுக்கறது, அப்புறம் இந்த ஆவின் பால், அந்த பால், இந்த பால்னு கொடுக்கறத விட இந்த கருஞ்சீரகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய தாய்மார்களுக்கு பால் சுரப்பு உண்டாக்கக்கூடிய அந்த பால் வந்து மிகப்பெரிய ஆரோக்கியமான பானம். இந்த எனர்ஜி அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே இருக்கும் அவங்க உடம்புல. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் தாய்மார்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தாக்கில்